வேதிக் ஹோம பூஜாஸ் அனைத்து தடைகளும் நீங்க ஸ்ரீ மகாகணபதி ஹோமம், குழந்தை பாக்கியம் ஏற்பட ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம், தொழில் வியாபாரம் பெருக ஸ்ரீ சுதர்சன சக்கரராஜ ஹோமம் மற்றும் ஸ்ரீ அஷ்டபைரவ ஹோமம், ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி ஹோமம் போன்ற ஹோமங்கள் பாரம்பரிய முறையில் செய்யப்படும். மேலும் விவரங்களுக்கு 7358234746. ரிலையன்ஸ் வினர்களுக்கு வணக்கம். டிசம்பர் மாதத்தில் 6 பிளானட்ஸுடைய கன்ஜெக்ஷன்ஸ் நடக்க போகுது. அதாவது 6 கோள்கள் ஒன்றாக இணையக்கூடிய ஒரு காலம் வந்து 25, 26, 27. என்னென்ன கோள்கள்? சனி, குரு, சூரியன், புதன், கேது, சந்திரன். ஃபாஸ்ட் மூவிங் பிளானட் வந்து சந்திரன், ரொம்ப ஸ்லோ மூவிங் பிளானட் வந்து சனி. இந்த 6 கோள்களுடைய ஒரு இணைவு எந்தெந்த ராசிகள் அல்லது லக்னங்களுக்கு வேலையில், மெயினாக கரியர் ரிலேட்டடாக, ஜாப் ரிலேட்டடாக, பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சடன்னாக ஒரு சின்ன தளர்ச்சி இல்லை தோல்வி இல்லை கிடைக்காமல் போகிறது இல்லை வேலை இழப்பு பாதிப்பு, விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியவங்க யார் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன், கிளியராக புரிஞ்சுங்க. இந்த 6 கோள்களுடைய சந்திப்பு 25ஆம் தேதி தொடங்கினாலும் டிசம்பர் மாதத்தில் முழுக்க கிட்டத்தட்ட அந்த வீடுகளில் 4, 5, 6 ஒரு பிளானட்டாக உள்ள என்ட்ரி எக்ஸிட் மாதிரி தான் நடக்க போகுது. ஸோ என்னுடைய அட்வைஸ் என்னென்னா, ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கரியரில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. உங்களுடைய ஜாபில் கரியரில் விழிப்புணர்வோடு இருந்தால் ப்ராப்ளம் இல்லை. ட்ராவல் பண்ணும்போது ஹெல்த்துலேயும் கேர்ஃபுல்லாக இருங்க. அடுத்தது, இந்த 6 கிரகத்துடைய சந்திப்பில் எந்த இடத்துல இன்னும் கவனமான ஃபேமிலி லைஃப், பர்சனல் லைஃப், பர்சனல் கமிட்மெண்ட்ஸ், இதில் ஜாக்கிரதையாக தான் நல்லது. அடுத்தது மிதுனம் ராசியில், மிதுனம் லக்னமில் பிறந்திருக்கீங்கன்னா இந்த 7ஆம் இடத்துல உள்ள இந்த கிரக சந்திப்பு ஒரு நியூட்ரல்னு சொல்லலாம். சில பேருக்கு கெடுதலையும் சில பேருக்கு நன்மையும் கொடுக்கும். ஒரு ஜனகால ஜாதகத்தை பொறுத்திருக்கு. பர்த் சார்ட்டுடைய இன்ஃப்ளூயன்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. பர்த் சார்ட்டில் கோள்கள் நல்லா இருக்குது, 6, 8, 12 கோள்கள் இல்லைன்னா மிதுனத்துக்கு நன்மையை கொடுக்கும், ஏன்னா குரு பார்வை விடுது. ஒருவேளை ஜனகால ஜாதகமில் இந்த கோள்கள்லாம் சரியாக இல்லை அப்படின்னு சொன்னோம்னா இந்த கிரக சந்திப்புகள் நெகட்டிவான ஃபோர்ஸை க்ரியேட் பண்ணும், அது உங்களை சில பாதிப்புகளை ஏற்படுத்தும். விழிப்புணர்வோடு இருங்க. இதுக்கு தான் உங்கள் ஜனகால ஜாதகத்தையும் பார்த்துக்க சொன்னேன். lifehoroscope.in பயன்படுத்துங்க. உங்களுடைய பர்த் சார்ட் ஹாரோஸ்கோப்பை வியூ பண்ணி முதல்ல பாருங்கள், அதுக்கு பிறகு இந்த கம்பேரிஷனை செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு அடுத்தது நம்ம முக்கியமாக சொல்கிறது, இந்த கிரக சந்திப்புகளால் நீங்கள் சிம்ம ராசி இல்லை சிம்ம லக்னமில் பிறந்திருக்கீங்கன்னு சொன்னோம்னா உங்களுடைய பிஸ்னஸ் ஹவுஸ், அதாவது சிம்மத்துக்கு தொழில் வீடு வந்து ரிஷபம், 10வது வீடு. அந்த ரிஷபமுக்கு 8ல வந்து இந்த கோள்களெல்லாம் சந்திக்குது. அது சிம்மத்துக்கு 5ஆம் வீடு. அப்போது பர்டிகுலராக ஜாபுக்கு மட்டும், சிம்மத்துக்கு வந்து மற்ற விஷயங்களை விட்டுடுங்க. ஒன்லி ஃபார் ஜாப், ஒன்லி ஃபார் கெரியர், ஒன்லி ஃபார் பிஸ்னஸ் இந்த டிசம்பரில் கொஞ்சம் கவனமாக இருக்கலாம். நியூ ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் யோசித்து சைன் பண்ணலாம். நெக்ஸ்ட் இயர் போஸ்ட்போன் பண்ணுறது பெட்டர், ஏன்னா அங்கே சூரியனும் உள்ளே இருக்கார். கரியர் மட்டும் இல்லை, ஜாப் பிஸ்னஸ் கரியரில் சேஞ்ச் பண்ண வேண்டாம், கோபப்பட வேண்டாம், அவசரப்பட்டு குவிட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் டிசிஷன் மேக்கிங் எதுவாக இருந்தாலுமே மேக் அ ஸ்லோ டிசிஷன், நிதானமாக யோசிச்சு செய்யுங்க. இது சிம்ம லக்னம், சிம்ம ராசியில் பிறந்து ஒன்லி ஃபார் கரியருக்கு தான் இந்த மாதம் அந்த ட்ரபிள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்குது. அதுக்கடுத்தது விருச்சிகம். விருச்சிகம்க்கு நம்ம பர்டிகுலராக பார்க்குறது இந்த 6 கிரக சந்திப்புகள், எக்கனாமி, உங்களுடைய ஃபினான்ஷியல் ஏரியா, ஃபேமிலி, ஹெல்த், உங்களுடைய கரியர் எல்லாத்துலேயுமே ஒரு நிதான போக்கை கையாண்டால். ஏன்னா இப்போ தான் உள்ள குரு என்ட்ரி, நன்மையை செய்ய குரு வந்து பயங்கரமாக போராடுவார். குரு ஒன்ஸ் செகண்ட் ஹவுஸில் என்ட்ரு ஆகிட்டார்னா அவருடைய நன்மையை செய்ய அவர் பயங்கரமாக அங்கே போராட ஆரம்பிச்சிருவார். ஆனால் கூட இருக்கிற கோள்கள்லாம் ஒத்துழைக்கணும் இல்லையா? ஒரு வீட்டில் 6 பேரில் ஒருத்தர் வந்து நல்லதை செய்ய போராடினாலும் கூட இருக்க ஒத்துழைக்கலாம், என்னாகும்? டவுன்ஃபால். அந்த மாதிரி அங்கே சனி, கேது, சூரியன், புதன் எல்லாம் குழப்ப கிரகங்கள். இப்போ புதன் பிரச்சனை கிடையாது, எல்லாருடையும் அது ஈஸியாக மெர்ஜாயிடும், ஒத்துப்போகும். சூரியன் ஒத்துப்போகாது, அது சொல்கிற சட்டங்களே வேறு. சனி அங்கே ஒத்துப்போகாது, டோட்டலாக வேறு மாதிரியான கேரக்டர். கேது சுத்தமாக ஒத்துப்போகாது. கேது எல்லாரும் இன்னும் சொல்ல போனால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ இந்த மாதத்தில் விருச்சிக ராசி அல்லது லக்னத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா இந்த 6 கிரக சந்திப்புகள் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புலேருந்து நீங்கள் தப்பிக்க நிதானம் அவசியம். அடுத்தது கன்னி. இந்த கன்னி ராசி இல்லை கன்னி லக்னம் இப்போ தான் ஒரு பெருமூச்சு விடுற அளவுக்காவது வரும் டைம். அப்பாடா பரவாயில்ல, நமக்கு ஏதோ கண்ணு கண்ட தூரத்துக்கு ஏதோ ஒரு சோர்ஸ் தெரியுது, ஏதாவது பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கை வருது அப்படிங்கிற ஒரு சின்ன பெருமூச்சு விடுற அளவுக்கு ஒரு சோர்ஸ் தெரியும். அதுக்கு எடுத்துக்க வேண்டாம், அதை பொறுமையாக இருந்து இந்த மாதத்தில் நல்லபடியாக பயன்படுத்துங்க. ஸோ
இந்த மாதத்தை அழகாக அப்சர்வ் பண்ணுங்கள், பிளான் பண்ணுங்கள், நல்ல ஒர்க் பண்ணி பாருங்கள், ப்ராக்டிக்கலாக எக்ஸசைஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கு பிறகு நெக்ஸ்ட் இயருக்கு உங்கள் திட்டங்களை செயல்படுத்த இந்த மாதத்தை பொறுமையாக கையாளுங்க. ஏன்னா எல்லா கிரகமும் உங்களுக்கு அந்த அர்த்தாஷ்டமம் நான்காம் இடத்துல சந்திப்பு. இது நான்காம் இடங்கிறது என்னென்னா சுகஸ்தானம், சுகத்தை கெடுக்கும், கிளாரிட்டியை உடைக்கும், குழப்பத்தை விட்டு பண்ணும், அதுதான் அந்த நான்காம் இடம். இதெல்லாம் பிரியும் போது அந்த குழப்பத்தை வந்து தெளிவு கிடைச்சிடும். இது நாலு உங்களுக்கு முக்கியமாக கொடுத்துருக்கேன்னா, அடுத்தது வந்து நம்ம பார்க்கறது மகரம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மாதிரி மகரத்தில் பிறந்தவங்களுக்கும் முதல் சுற்று நடக்கிறவங்களுக்கு பர்டிகுலராக இரண்டாம் சுற்றுக்கும் பாதிப்பு இருக்குது, பாதிப்புடைய அளவு குறைவு. முதல் சுற்று நடக்கிறவங்களுக்கு இந்த ஆறு கோள்களுடைய சந்திப்பு சில இழப்புகள், விரயங்கள், விபத்துக்கள், இல்லை மன உளைச்சல்கள், எதிர்பார்க்குற விஷயம் நடக்காமல் எதிர்பார்க்காத விஷயம் நடக்கிறது, காதலில் கூட தோல்வி அடையும், அவங்களுடைய பயணங்களில் விழிப்புணர்வு இருக்குது ரொம்ப நல்லது. புது முயற்சிகளில் பார்த்தீங்கன்னா தடைகள் தடைகள் தடைகளாக வரும், கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, பணப்புழக்கத்தில் பிரச்சனை எல்லாமே இருக்கும். பொறுமை வேணும், இந்த மாதத்தை நல்லபடியாக கடந்து வாங்க. நெக்ஸ்ட் இயர் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா அமையும். இது எல்லாமே ஒரு பொதுவாக இந்த கிரகங்களுடைய சந்திப்பை பேஸ் பண்ணி நான் இன்னும் டீப்பாக உங்களுக்கு ரிசர்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். உங்கள் பர்த் சார்ட்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துங்க. அதையும் தாண்டி உங்களுக்கு வந்து சில டவுட்ஸ் இருக்குது, சில கிளாரிஃபிகேஷன் வேணும், கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஏதாவது ஒரு நம்பரை தேர்வு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம். ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். குரு பெயர்ச்சி பலன்கள். இந்த குரு பெயர்ச்சி பலன்களை நான் ரொம்ப ஷார்ட்டாக ப்ரீஃபாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எந்தெந்த ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கொடுக்க போகுது. மேஷ ராசி முதல்ல எடுத்துங்க. அதுக்கு முன்னாடி குரு எப்போ பெயர்ச்சி அடைகிறார்? நவம்பர் மாதத்தில் விருச்சிக ராசியிலேருந்து தனுசு ராசிக்கு குரு வந்து இடம் பெயர்றார். ஸோ விருச்சிக ராசியிலேருந்து இந்த தனுசு ராசிக்கு குரு இடம் பெயரும்பொழுது என்னென்ன நன்மைகளை கொடுக்கும்? பொதுவாகவே தனுசு ராசிக்கு குருவுடைய சொந்த வீடு, அவருடைய வீட்டிலே அவர் இடம் பெயரும்போது இன்னும் பலம் அதிகம். மேஷ ராசி ஒன்பதில் குரு, ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு. இப்போ குரு வந்து ஒரு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வந்தால் அவங்களுக்கு பாக்கியமான அதிர்ஷ்டமான ஒரு பலனை கொடுக்கும். அவங்க வேலையில் மாற்றம் வேணும்னாலும் சரி, திருமணம் அல்லது நோய்கள்லேருந்து விடுதலை, கடன் பிரச்சனை தீர்றது, பிள்ளைங்களுடைய எதிர்காலம், இதை நினச்சி என்ன மாதிரியான முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சிக்கு ஒரு சுபமான ஒரு அனுகிரகமான ஒரு பலன் கொடுக்கறது தான் குரு ஒன்பதில். ஸோ மேஷம் ஒன்பதில் குரு ஒரு அதிர்ஷ்டமான ஒரு குரு பெயர்ச்சி நம்ம சொல்லலாம். அடுத்து ரிஷபம். ரிஷபம்க்கு எட்டில் குரு. இப்போ எட்டில் குரு வந்தால் கஷ்டங்களை கொடுக்குமா, தொல்லைகளை கொடுக்குமா நினைப்பீங்க. ஆனால் எட்டு குடையவன் எட்டாம் இடத்தில், இதை வந்து விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ எட்டு குடையவன் எட்டாம் இடத்தில் விபரீத ராஜயோகம், குருவுடைய பார்வை தனஸ்தானம். முதல்ல ஆரம்பத்தில் வந்து ஒரு மாதிரி நெகட்டிவாக போகிற மாதிரி தெரியும், அப்புறம் அப்படியே பாசிட்டிவாக யோகமாக கன்வெர்ட் ஆகிடும். அதுதான் வந்து குரு எட்டாம் இடத்துல போகிறது. அப்போ எட்டாம் இடங்கிறது சிரமப்பட்டு சம்பாதிக்க வைக்கும், ஆனால் நிறைய பணத்தை வந்து பண்ணி கொடுக்கும். ஸோ ரிஷபம்க்கு பொருளாதார ரீதியாக நல்லாயிருக்கு. ஆனால் பொதுவாக குரு ராசிக்கு எட்டாம் இடத்துல போனால் சில சங்கடங்கள், சில தொல்லைகள் அல்லது சில அலைச்சல்கள் இதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கும். அந்தளவில் தான் அந்த குரு பாதிக்குமே தவிர வேறு வகையில் கிடையாது. அது மிதுனம். மிதுனத்துக்கு ரொம்ப ரொம்ப லக்கு என்னென்னா, குரு நேராக உங்கள் ராசியை பார்வையிடுறார். குரு பார்வை மிதுனத்துக்கு விழும்பொழுது பெயர் புகழ் ஃபஸ்ட்டு கிடைக்கும். ரெண்டாவது மேரேஜுக்காக யாராவது காத்திருந்தீங்கன்னா திருமணம் நல்லபடியாக நடக்கும். தொழிலில் வந்து கூட்டாளி வேணும், அந்த கூட்டாளி கூட ரொம்ப பிரச்சனையாக இருந்ததுன்னா அது சுமூகமாக முடியும். இன்னும் புதுசாக யாராவது ஒரு பார்ட்னர் கிடச்சி நல்ல பிஸ்னஸ் அனௌன்ஸ்மெண்ட் கிடைக்கும். படிப்புக்காக காத்திருக்கீங்க ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல படிப்பு, நல்ல அதில் ஒரு பாராட்டு, புகழ், ஸ்போர்ட்ஸில் வந்து வெற்றி, இதெல்லாம் வந்து மிதுனத்துக்கு கொடுத்துரும். நல்ல பதவியும் கிடைக்கும். இதெல்லாம் மிதுனத்துக்கு வந்து ரொம்ப பெரிய யோகம். கடகம் அடுத்தது. இந்த கடக ராசிக்கு குரு ஆறில், கடகத்துக்கு எப்பவுமே குரு யோக கிரகம் ஆறாம் இடத்துக்கு போகிறார். ஆறு கூடவே ஆறாம் இடத்துல போனால் போட்டி பந்தயத்தில் ஜெயிக்கக்கூடிய சக்தியை கொடுப்பார். இப்போ போட்டி தேர்வு இருக்குது, எக்ஸாம்ஸ் இருக்குது, ஏதாவது ஒரு ஜாப் ட்ரை பண்ணிக்க. மெயினாக கடகம் வந்து கவர்மெண்ட் ஜாப்புக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு ராசி. அப்போது கவர்மெண்ட் எக்ஸாம் நீங்கள் ட்ரை பண்ணிக்க, எக்ஸாம் எழுதுறீங்க, இந்த குரு உங்களுக்கு சாதகமாக இருப்பார். இன்னொன்று, கடன் வாங்குறதுக்கு, கடன் கொடுக்கறதுக்கு, கடன் அடைக்கிறதுக்குலாம் அந்த குரு ஹெல்ப் பண்ணுவார். இப்போ ஒரு கடன் வாங்குறீங்க, ஏதோ ஒரு தொழில் பண்ணுறீங்க, அந்த கடனை அந்த தொழில் மூலமாக வரக்கூடிய லாபத்தில் அடைக்கக்கூடிய பலனையும் கொடுத்துருவார். அப்போ கடகத்துக்கு குரு ஆறாம் இடத்துல இருக்கிறது எதிர்ப்பு, கசப்பு, போட்டி பந்தயங்கள் இதெல்லாம் கொடுத்து அதில் வந்து தேர்ச்சி பெற்று ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு குருவாக மாறுவார். அடுத்து சிம்மம், அஞ்சில குரு. சிம்மத்துக்கு வந்து இது வரைக்கும் நிறைய தடங்கள், வேலையில் மெயினாக வந்து ஒரு கம்ஃபர்டான ஜோன் இல்லை, ஏதோ ஒரு மாற்றம் வேணும், முன்னேற்றம் வேணும், ஒரு வேலை கிடைக்குமா, இல்லை வந்து ஒரு திருமணம் நடக்குமா, இல்லை நிறைய பொருள் கிடைக்குமா, கொஞ்சம் நல்லா க்ரோத் இருக்குமா, லைஃப்பில் கம்ஃபர்ட்ஸ் இருக்குமா.